சிலருக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம வந்து தலையில தேய்க்கிற மூலிகை எண்ணெய் தயாரிக்க போறோம். அது எப்படி தயாரிக்கலாம்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி என்னோட வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறவங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூட பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிடுங்க. சரி வாங்க, எப்படி பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ நான் ஃபர்ஸ்ட் வந்து கிருஷ்ணகன்னி ஒரு கத்தை வாங்கியிருக்கேன். அது ஆஞ்சி தண்டோட கட் பண்ணியிருக்கேன். நம்ம மிக்சியில் அரைக்க போறோம். நெக்ஸ்ட் வந்துட்டு நல்லெண்ணெய், அது ஒரு பாட்டில் எடுத்திருக்கேன், அரை லிட்டர் பாட்டில். அரை லிட்டரு தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேன். ஸோ இது ஒரு லிட்டர் பாட்டில் தான், நான் அரை லிட்டர் அளந்து இதில் எடுத்திருக்கேன். கரெக்டாக இருக்கும் இந்த அளவு. ஸோ நெக்ஸ்ட் வந்து நெல்லிக்காய், ஒரு அஞ்சு நெல்லிக்காய் கட் பண்ணி எடுத்திருக்கேன். அப்புறமா கற்றாழை வாழை, இதெல்லாமே நம்ம வீட்டிலே இருந்தது. ஸோ கற்றாழை வாழை வந்து ரெண்டு கீத்தே எடுத்திருக்கேன். ஸோ ரெண்டு பீஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அதை ஃபுல்லாகவே எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதெல்லாம் நம்ம தேவைதானே சொல்லப்போனால். நெக்ஸ்ட்டு வந்து செம்பருத்தி இலை. ஸோ செம்பருத்தி இலை வருங்க எடுத்திருக்கேன். இதெல்லாமே எனக்கு அழகி எடுத்து வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து கருவேப்பிலை எடுத்திருக்கேன். கருவேப்பிலை நல்லா உருவி, இந்த பூ இருக்கும் பார்த்தீங்களா, கருவேப்பிலை பூ, இதெல்லாம் ரொம்ப நல்லது. ஸோ அதெல்லாம் நான் எடுத்திருக்கேன். எனக்கு செம்பருத்தி பூ கிடைக்கல, அதனால செம்பருத்தி இலை வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு மருதாணி இலை, மருதாணி பூ, அதனோட விதை ஆஞ்சி ஆஞ்சி எடுத்தாச்சு, அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து இந்த எண்ணெய் எப்படி காய்ச்சலாம்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து வானல் அடுப்பில் வச்சிடலாம். ஸோ வானல் அடுப்பு எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் சூடாகிற டைமில் நம்ம வந்து அந்த இலையெல்லாமே அரைச்சி பேஸ்ட் பண்ணிட்டு வந்துடலாம். ஸோ முதல்ல நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். அடுத்தது தேங்காய் ஊற்றிக்கலாம். ஏன்னா நம்ம இலையை அரைக்க போய் நல்லா சூடாகிடும். ஸோ நம்ம அரைச்சி கொட்டும் போது நல்லா கொதிக்கிற டைம் இருக்கும். ஸோ அந்த டைமில் நம்ம கொட்டும் போது நல்லாயிருக்கும். அவ்வளோ நல்லா சூடாக நம்ம இலையை அரைச்சிடலாம். ஃபஸ்ட்டு கஷ்ணம் மீனை வந்து போட்டு அரைச்சிடலாம். எனக்கு மிக்சியில் அவ்வளோ இடம் கிடைக்கும். நான் அரைச்சிட்டு திருப்பி இதை போட்டு அரைக்கணும். போடும்போது நிறைய இருக்கிற மாதிரி தெரியும். அரைச்சா கொஞ்சமாக வரவே இல்லாமல் நான் ஃபஸ்ட் வந்து தண்ணி ஊற்றி அரைச்சிருந்தேன். இப்போ தண்ணி ஊற்றி அரைச்சிருந்தேன். போதும் போதும் தண்ணி நமக்கு இது போதும். அதை அரைச்சிருந்துறேன். கஷ்ணாங்கண்ணி வந்து நம்ம அரைச்சிட்டு வந்தாச்சு. அது ஒரு பாத்திரத்தில் கொட்டிக்கலாம். என்ன நான் வந்து சிம்மில் தான் வச்சுருக்கேன் சூடாகிறதுக்கு. இது கொட்டிட்டேன். இதுலேயே நம்ம வந்து இது ஒன்றும் வழிக்கெல்லாம் தேவையில்லை. இதுலேயே நம்ம வந்து கொட்டிட்டோம்மா, கொட்டிட்டேன்டா பட்டு இங்க வா. இப்போ வந்து இதுலயே நம்ம கற்றாழை வாழையை கொட்டிக்கலாம். ஜெல்லடி ஜெல்லடி பட்டு ஜெல்லுதான், அலோவேரா ஜெல்லு. இங்க பாரு, வேற அலோவேரா ஜெல்லு. பாத்துட்டு தா, சாப்பிட கூடாது, குடு தா. ஸோ குளிச்சுட்டு அப்படியே வந்து நிற்கிறா பாப்பா. ஸோ இதையுமே நம்ம வந்து அரைச்சிட்டு வந்துடலாம். ஸோ நம்ம இதுவுமே அலோவேரா ஜெல்லுமே அரைச்சாச்சு. இது அப்படியே நம்ம வந்து தவுளில் கொட்டிக்கலாம். அடுத்தது கொட்டிட்டேன் பாப்பா, கொட்டிட்டேன்டா பட்டு. அடுத்தது நம்ம வந்து செம்பருத்தி இலை போட்டுக்கலாம். ஆமாம் பட்டு, செம்பருத்தி இலை. அப்புறமா கருவேப்பிலையும் நம்ம அது கூட சேர்த்து போட்டுக்கலாம். ஏன்னா நிறைய ஸ்பேஸ் இருக்கு இல்ல. ஆமா பாப்பா, கருவேப்பிலை, கருவேப்பிலை பூவு. பாப்பா குட்டிக்கு, பாப்பா குட்டிக்கு தான் அம்மா அரைக்கிறேன். இதுல கொஞ்சமா தண்ணி ஊத்திட்டு நம்ம இதை அரைச்சி எடுத்துடலாம். ஆமாவா, அவ்வளவுதான். மிக்சியில் தண்ணி இல்லாமல் அரைக்க முடியாது, அதான் பிரச்சனையே. ஸோ அதை நம்ம அரைச்சிட்டு வந்துடுறேன். ஸோ அதை மிக்சியில் இன்னும் அரைச்சாச்சு. ஸோ இன்னமுமே ஸ்பேஸ் இருக்குது. அதனால நான் வந்து நெல்லிக்காவை தனியாக போடாமல், நெல்லிக்காவை அமைதியாக இருடா பட்டு, அமைதியாக இருமா. நெல்லிக்காவையும் நான் இதில் போட்டிருக்கேன். இப்போ இதை அரைச்சிட்டு வந்துடுறேன். மருதாணியுமே நான் அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ அதில் போட்டுக்கலாம் நம்ம பவுலில். அவ்வளோதான். இப்போ எண்ணெய் நல்லா சூடாக போகுது. ஸோ அந்த டைமில் ரொம்ப சூடாகக்கூடாது. எண்ணெய் லைட்டாக தான் சூடாக இருக்கு. ஸோ அந்த டைமில் நம்ம போடலாம். ஃபஸ்ட்டு மருதாணியை போட்டுக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கலாம், இல்லைன்னா மேலே தெரிச்சிடும். இதோட
கொஞ்சம் ஆகணும், நல்லா சுண்டட்டு. இப்போ நம்ம எண்ணெய் வந்து ரெடி ஆயிடுச்சு, நல்லா சுண்டி இந்த நம்ம அரைச்சி போட்ட இலை எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கருகி இருக்கணும். ஸோ அப்போதான் வந்து அந்த எண்ணெய் சுண்டி இருக்கு, இது நல்லா காய்ச்சி இருக்குன்னு அர்த்தம். ஸோ இது பண்ணிட்டு இது சூடார வைக்கணும். ஸோ சூடாறதுக்கு அப்புறமா தான் நம்ம அதை வடிகட்டணும். இப்போ லைட்டாக சுட்டுருச்சு, ஸோ சூடாரட்டும். இப்போ நல்லா சூடாரிடுச்சு, ஒரு மணி நேரம் நான் வச்சுருந்தேன். ஸோ ஒரு மணி நேரம் ஃபேன் காற்றுல வச்சுருந்தேன், நல்லா சூடாரி இருக்கு. குளிச்சிங்கன்னா அவ்வளோ நல்லா இருக்கும், அது முடி நல்லா அடர்த்தியா வளரும், நல்லா உஷ்ணத்துக்கு நல்லா இருக்கும். ஸோ சூடும் தனியும் இந்த எண்ணெயை கண்டிப்பா உங்க வீட்டில் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்திருந்தாலும் கொஞ்சம் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு நீங்க என்னோட கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் பை பை.